இப்போ ரீசெண்டாக பிரபல நடிகரும் இயக்குனருமாக இருக்கக்கூடிய ஆர்என்ஆர் மனோகர் அப்படிங்கிறவர் இறந்து போயிருக்காரு. இந்த ஆர்என்ஆர் மனோகரை பொறுத்த வரைக்கும் இவர் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக தான் வளம் வந்திருக்காரு. இவர் தமிழில் எக்கச்சக்கமான திரைப்படங்களை எக்கச்சக்கமான வேடங்களை நடிச்சிருக்காரு, ஒரு சில படங்களை இயக்கவும் செஞ்சிருக்காரு. 61 வயது ஆகக்கூடிய ஆர்என்ஆர் மனோகர் இப்போ ரீசெண்டாக மாரடைப்பு காரணமாக தான் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களும் தகவல் கிடைச்சிருக்குது. இவரோட மறைவு செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இப்போ எக்கச்சக்கமான திரைப்பிரபலங்கள் அவங்களோட மறைவு செய்தியை உள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இவரோட மறைவை தாங்கிக்க முடியாம இவங்க குடும்ப சேர்ந்தவங்க இப்ப பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அவர் வீட்டில் இவரோட உடல் வைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இவரோட உடலை பார்த்து அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பயங்கரமா கதறி அழக்கூடிய வீடியோ இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதுலேயும் குறிப்பா மனோகர் அவரோட மகள் அப்பா எழுந்திரிச்சு வாங்கப்பா சீக்கிரம் எழுந்திரிங்கப்பான்னு சொல்லி தன் அப்பாவை கட்டிப்பிடிச்சு பயங்கரமா அழுகுறாங்க. அந்த வீடியோ இங்க பார்க்கக்கூடிய எல்லார் மத்தியிலையும் மிகப்பெரிய கண்கலக்கத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. ஆர்என்ஆர் மனோகர் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஏற்கனவே ஒரு பையன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் படித்த ஸ்கூலில் ஏற்பட்ட விபத்து காரணமாக அந்த பையன் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தியை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸ்கூல் படிக்கக்கூடிய தன்னோட சின்ன பையன் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற சோகத்துக்கு அப்புறமா அவங்க குடும்பமே அதுலேருந்து வெளியேற சோகத்தில் ஆழ்ந்திருந்தாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போ மனோகர் அவரோட மறைவும் அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. மனோகர் அவரை பொறுத்த வரைக்கும் மாசிலாமணி வேலுன்னு சொல்லி இது மாதிரி சில திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. எக்கச்சக்கமான திரைப்படங்களை இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களோட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு பிரபல கட்சியில் ஒரு மூத்த உறுப்பினரோட தம்பி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் தென்னவன் புன்னகை புயன்னு சொல்லி எக்கச்சக்கமான திரைப்படங்களை ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. எக்கச்சக்கமான தமிழ் சினிமா திரைப்படங்களில் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. நடிப்பு அப்படின்னு வரும்போது தாலாஜி தரோட சேர்ந்து வீரம் விசுவாசம் சொல்லி ஒரு சில திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. இது மாதிரி எக்கச்சக்கமான திரைப்படங்களில் சிறப்பான தோற்றத்தை நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. 2002 பிரசாந்த் அப்புறம் சிம்ரன் இவங்களை வச்சு வேலு அப்படிங்கிற படத்தை இயக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காரு. கடைசியில் அந்த படம் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்குது. அதை தொடர்ந்து 2009 மாசிலாமணி அப்படிங்கிற படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் மூலமா இயக்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் நந்தாவூரில் வச்சு வேலூர் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருந்தாரு. இந்த மாசிலாமணி திரைப்படமும் நக்குல் அப்புறம் சுனேனா இவங்க காம்பினேஷன்ல வந்ததால அந்த படம் அப்போதைக்கு ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ரிவ்யூ வாங்கியிருந்துச்சு. ஒரு பக்கம் டைரக்ஷன் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நடிப்புல கவனம் செலுத்தக்கூடிய இந்த மனோகர் எக்கச்சக்கமான திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. ஒரு சில படங்களை போலீஸ், ஒரு சில படங்களை கேங்ஸ்டர், இன்னொரு சில திரைப்படங்கள் அரசியல்வாதின்னு சொல்லி தன்னோட பன்முக திறமையை சினிமாவில் காமிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட பேரும் புகழும் வாங்கக்கூடிய ஆர்என்ஆர் மனோகர் தான் இப்போ மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்காரு. அவரோட மறைவு எங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.